ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகர் கோயில் கட்டிட்டுருக்காங்க. அதுவும் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அப்படின்ற ஒரு ஊரில் இந்த கோயில் கட்டிட்டுருக்காங்க. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 146 அடி உயரத்தில் இருக்குது. அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை விட இந்த கோயில் 6 அடி வந்து இன்னும் ஹைட்டாகவே கட்டியிருக்காங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா 140 அடி தான் இருக்கும். மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்க கோயில். ஆனால் இந்த கோயிலோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 146 அடி, ஏசியாவிலேயே மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கோயிலோட இன்னும் 5 மாதத்தில் இந்த கோயிலோட 3 கட்டமைப்பும் கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு டெமோ பீஸாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு 6 டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த முருகன் பேக்ரவுண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து மலேசியன் கோயிலோட இந்த கோயிலில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அதில் வேல் பிடிச்ச மாதிரியும், லெஃப்ட் சைடில் வந்து கீழே இருக்க மாதிரியும் ஹேண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மூணாவது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ இந்த முருகன் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நாலாவது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த கோயில் பக்கத்துலேயே ஆறுபடைவின் முருகன் கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமைக்கிறாங்க. ஸோ அதுக்கான பில்டிங் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அது வந்து 4வது டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. 5வது டிஃப்ரென்ஸ் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் முருகர் வந்து அந்த கீழே இருக்க லேயர் பார்த்திங்களா, அந்த 2 லேயருக்கு மேலே தான் இவர் அதை ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற மாதிரியும் இந்த இதில் 5வது டிஃப்ரென்ஸ் வந்து இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. 6வது டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேசியனோட முருகன் கோயில் பார்த்திங்கன்னா 140 ஃபீட் இருக்கும். இது வந்து 146 ஃபீட். ஸோ அந்த 600 தான் இந்த 6 டிஃப்ரென்ஸ் அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் வரப்போகுது அப்படின்ற டெமோ பேஸ் தான் கீழே இப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு டெமோ மாடல் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடியோ. அடுத்ததாக இப்போ நான் இங்கே ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்க இந்த இடம் தான் 6படை வீடு கொண்ட முருகன் பிளேஸ் வந்து கட்டிகிட்ருக்க இடம். அதுதான் அதில் ஒரு பிளேஸ் தான் இந்த இப்போ நான் நின்றுட்டுருக்க இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நான் சொன்ன பார்த்திங்கன்னா 146 ஹைட்டில் இருக்கக்கூடிய முருகன் இதுக்கு மேலே தான் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டுருக்க மாதிரி பில்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் எல்லாமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதான் அந்த மேலே பிளேஸ், இதுக்கு மேலே தான் முருகன் வந்து நின்றுட்டுருக்க மாதிரி அங்கே இடத்த வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் அதுக்கு கீழே. ஸோ இது மாதிரி 6 பிளேஸ் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாமே. அதே மாதிரி செகண்ட் டெமோ பீஸ் இது தான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போத்துக்கு இருக்குன்னு பெயிண்டிங் எதுவுமே பண்ணாமல். ஸோ இதில் ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாலை இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த பக்கம் சைடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு சின்ன டெமோ பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறமே இதுதான் அந்த சைடில் மாலை மாதிரி தூங்க பார்த்திங்கன்னா மலேசியாவில் முருகன். ஸோ அந்த பிளேஸ் இப்போ நான் நின்றுட்டு ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கதான் அந்த கோயிலோட ஃபுல் வியூ அண்ட் ஹைட் என்ன இருக்குது அப்படின்றத வீடியோ பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன முருகரோட ஃபுல் வியூ, அந்த முருகனோட சைடில் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, நம்ம உள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸ் இந்த இடம் தான். இது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் லென்த் இருக்குது. ப்ளஸ் சைடில் கட்டிகிட்ருக்க பிளேசஸ். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கட்டிகிட்ருக்க கோயில், ப்ளஸ் அந்த சின்ன டெமோ கோயில். இந்த இடம் தான் விநாயகர் கோயில். ஸோ அதுக்கான ஒரு தனிப்பட்ட இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க, இன்னும் முழுசாக ஃபினிஷ் ஆகிறதுக்கு 5 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் முழுசாக ஒரு தனி நபர் ஒருத்தர் தான் இந்த கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிகிட்ருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு மலை இருக்க மாதிரியும், அதுக்கு கீழே இந்த இடம் வந்து இப்போ இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 5 மாதத்தில் இந்த கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடத்திடுவாங்க அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. இப்போத்துக்கு இந்த இடம் வந்து யாருக்கும் தெரியாத வேணால் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சர்ஸில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடமா இந்த ஒரு இடம் இருக்க போகுது. மேலே ஆஃப் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு.
ஃபேஸ் தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக முடிஞ்சு அவரோட ஹிப்பு கீழே தான் ஃபுல்லாக ரிமைனிங் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம பார்த்தது தான் ஏஷியன்லேயே பிக்கெஸ்ட்டு முருகன் டெம்பிள், அதை இப்போ நம்ம பார்த்தோம் எடப்பாடியில் இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே. ஸோ இந்த பில்டிங் இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கலை, ஸோ முடித்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பை.